வணக்கம். இது கோயம்புத்தூர் ப்ராப்பர்ட்டி சேனலோட ஒரு ஓல்ட் ஹவுஸோட வீடியோ. இது லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 5.5 cents லேண்ட் ஏரியா. பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2700 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா. இது 3 BHK ப்ளஸ் ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி இருக்கும். வெஸ்ட் ஃபேஸிங் சைட், கார் பார்க்கிங் ரெண்டு உள்ளே நிறுத்தலாம், வெளியே ஒன்று நிறுத்தலாம். அந்தளவுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. டெட் எண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அவங்க ஃபேபர் ப்ளாக்லாம் கீழே போட்டல் நீட்டாக ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இது வந்து சுற்றி உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது இந்த வீட்டில். இது எல்லாமே உங்களுக்கு கிரைனைட் ஃப்ளோரிங் அண்ட் கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி வுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஒரு அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. சைட்லேயும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது இந்த வீட்டில். இது அந்த வியூ, வெளியே வியூ அண்ட் கார் பார்க்கிங் வியூ. இது ஹால் வந்து 16x16 ஹை ரூஃப் சீலிங். இது மேலே லைட்லாம் போட்டிருப்பாங்க, சென்ட்ரல் லைட்லாம். இது ஒரு சின்ன ஒரு ஷோகேஷ் அண்டு இது விண்டோஸ்லாம் பெரிய விண்டோஸ். நல்ல வெளிச்சமாக தான் இருக்கும் இந்த வீடு. இது டிவியும் விட்டுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை ரூஃபாக இருக்கும். அது ரைட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது, லெஃப்டில் ஒரு கிச்சன் அண்ட் டைனிங் இருக்குது. கிச்சன் அண்ட் டைனிங் ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது, நான் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஹாலோட இன்னொரு வியூவில் வந்து எடுத்துருப்பேன். இப்போ நம்ம டைனிங்குள்ளே வந்து கிச்சனுக்குள்ளே திருப்பி காட்டியிருப்பேன் இந்த வீடியோவை. இதில் லெஃப்ட் ஒரு சின்ன பூஜையாம இருக்குது. இது ஆஸ் பர் வாஸ்து இருக்குது இந்த வீடு. இது கிச்சனுங்க, கிச்சனில் வார்ட்ரோப்பில் இது மாடுலர் கிச்சன்லாம் பண்ணியிருக்காங்க. சாரி, கிச்சன் எல்லாமே மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இது ஹோல்ட் ஹவுஸ்னால கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வீட்டில். இது டைனிங் ஸ்பேஸ். இது பக்கத்துலேயே சின்ன ஸ்டோர் ரூம் ப்ளஸ் பூஜை ரூம் இருக்குது. இதுதான் பூஜை ரூம். இப்போ நம்ம பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன ஃப்ரண்ட்டு ஹாலில் ஷோகேஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு பெட்ரூம் பார்க்க போகிறோம். இது இப்போ ஃபுல்லாக விண்டோஸ் இருக்கிறதுனால நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்கறக்கு. ஒரு 16x12 இருக்குங்க இந்த பெட்ரூமு, பெரிய பெட்ரூமு. அட்டாச் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம்ஸ் எல்லாம் ரெனோவேட் பண்ணிக்கிட்டாங்க, புதுசாக போட்டாச்சு எல்லாமே. டைலு உங்களுக்கு கிளாஸ் செட்டெல்லாம் புதுசு போட்டாச்சு, ஷவரும் புதுசு போட்டாச்சு, டைலும் புதுசாக போட்டிருக்கு இதில். ஸோ சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திருப்பி நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். பெயிண்டிங்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் போகிறோம். இது எல்லாமே கிரானைட் ஸ்டெப்ஸ் தான் போட்டிருக்காங்க. சைடில் உடன் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது. மேலே இந்த வியூவும் நல்லாயிருக்கும். கீழே ஹால் வந்து ஹை ரூஃபுங்கிறனால மேலே இந்த வியூ இருக்கும், நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருப்பேன். இது ஏரியா பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நகரில் இருக்குது இந்த வீடு, பிரதாமத்து ரோட்டில். ஓனர் வந்து ப்ரைஸ் வந்து 1.25 CR சொல்கிறார். நெகோஷியேட் பண்ணிக்கலாம், ப்ரைஸ் நெகோஷியேட் கண்டிப்பாக பண்ணலாம் இந்த வீட்டில். ஏன்னா 5.5 சென்ட் இடம் இருக்குதுங்க, சுற்றி நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இதுதான் அந்த மேலே ஏரியா உங்களுக்கு நல்லா காமிச்சிருப்பேன். இது இன்னொரு பெட்ரூம். இந்த 16x16 தான். அந்த பாத்ரூம் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, பட் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அட்டாச் பாத்ரூம் சேம், எல்லா பாத்ரூம்ஸுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெனோவேட் பண்ணியாச்சு, புதுசாக போட்டிருக்கு எல்லாமே. வெஸ்டர்ன் கிளாசஸ் டைல்ஸு, ஷவரு, வாஷ் பேஷன் எல்லாமே மாற்றியாச்சுங்க இந்த வீட்டில். நல்லா வெளிச்சமாக இருக்குங்க வீடு. ஒரு டல்லாக இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருப்பாங்க. வீடு நல்லா வெளிச்சமாக நல்லாயிருக்கும். இது முன்னாடி ஒரு பர்கோலாக இருக்குது, முன்னாடி ஒரு போர்ட்டிக்கோது வீட்டுக்கு மேலே. அங்கே அந்த வியூவும் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக முன்னாடி எல்லாம் ஹில்ஸ் ரொம்ப தள்ளி இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. அத்தியான இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, பாரதியாவும் இருக்குது, டெல்லி பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. பஸ் எல்லாம் அங்கேயே வரும், பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது. தொண்டாமுத்தூர் போகிற பஸ் இங்கே ஸ்டாப்பிங் இருக்குங்க இங்கேயே. இது சின்ன ஸ்டடி ரூம், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நான் காமி தந்தேன். அது போக 3 BHK இருக்குதுல்ல, இது சும்மா ஜஸ்ட் ஸ்டடி ரூம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒரு பெட்ரூம், இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இது ஒரு 11x11 இருக்கும் அட்டாச் பாத்ரூம் சேம். அது ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு எல்லாமே ரெனோவேட் பண்ணி நீட்டாக டைல்ஸ் எல்லாம் லே பண்ணியிருக்காங்க, புதுசு தான் எல்லாமே. இப்போ தான் ரீசெண்டாக பெயிண்ட்டுங்கும் பண்ணியிருக்கிறாங்க, அவுட்டர் அண்ட் இன்னர் எல்லாம் பண்ணியாச்சுங்க. ஏசியன் பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பிரிக் தான் யூஸ் பண்ணது இந்த வீட்டில், அந்த ஆற்று மண் தான் யூஸ் பண்ணது இந்த வீட்லிங்க. ஸோ நல்லா உங்களுக்கு வீடு நல்ல குவாலிட்டியாக தான் கட்டியிருக்காங்க. அன்றைக்கி எல்லாம் பில்லர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பில்லர் ஸ்ட்ரக்சர்